Silence. இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து 13 குழந்தை நட்சத்திரங்களுக்கும் நீங்க தான் கை தட்டணும். என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 13 பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு 13 பேர் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பெற்றோர்கள், அவங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிஷ்யன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையாக எப்பவுமே கீர்த்தனாக இருந்து எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள், படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று தானே சொல்லி ஆகணும். உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரம்மாமல் சொன்னாட்டியா, நிக்கல் உள்பட இந்த பிரம்மாமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா தொழில் கற்றுக்கிறது, அதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டண்ட் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும், அது ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதில் நான் உண்மையிலேயே பாக்யராஜ் தான். இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல, என் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன், பாண்டியராஜன், குமார், லிவிங்ஸ்டன், சேகர், இப்படி அடிக்கிட்டே போகலாம். எல்லாருமே எனக்கு இருந்தவங்க பூராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்திபனெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு, என்ன டைலாக் செயல்கள்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிரதி அஸ்டாலில் ஹிந்தி அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க. பட் எனக்கு மெயின் அசிஸ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது, இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்ப சூழ்நில, அந்த படம் சரியாக வரல. ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரமாதமாக இசை நிகழ்ச்சி, இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றி நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பார்த்திபன் இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு. நான் இமான் கூட வந்து சின்ன திரைக்காக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அப்பிருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும், வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகப்பெற மக்கள், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாருமே மேலே வந்து நிற்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக, அது இல்லை நான் பேசுகிறதுனாலும் சுருக்கமாக தான் பேசினேன். நானே முன்னோடி இறந்துக்கூடாது. இல்லை பார்த்திபனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திபன் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா அப்போவே படம் நான் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அது எப்பவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாப்புல, புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாப்புல.
ஒரு நாள் எங்கள் டைரக்டர் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட, யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமே ஐயா, நீ அதை பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ளே உள்ள வைக்கிறதுக்குன்னு இல்லை, படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார். அதுதான் ஒத்த செருப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் ஷாட் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு நிறையா லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லை இல்லை, அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி. என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜயெல்லாம் கேமரா உங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரொடியூஸ் பண்ணுமே அப்படின்னு பண்ணேன். புதுமை உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் தெரியாது. இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்னா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க, அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜம், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கார்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட. இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுளே எங்கள் டைரக்டர் ட்ரிபிளே அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் ஏ யூனாவது பேர் வாங்கணும்ல, வெறும் யூலியே நின்றுருக்காங்க, நான் மட்டும்தான் டபுள்ஏ ட்ரிபிள்ஏங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போது ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு. அதை நினச்சி நினச்சி நான் ஆச்சரியப்பட்டுக்குவேன், இவங்களும் இதே தானே செய்கிறாங்க, ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒரு விதத்தில் தப்பிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்னா எங்கள் டைரக்டர் இப்போ நான் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க, நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் நின்ன படம் அவர் ஐயா இரட்டி படத்தை வந்து நான் பண்ணி ஃபினிஷ் பண்ணதோ இல்லை அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நிற்பார், நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான், அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் டைரக்டருக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்றைக்கி பார்த்திமே என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திவனை பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னால் அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும், இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும். எனக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் இருந்தது, பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, அவங்கெல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கீர்த்தனா மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து ஒரு படைப்பாடு, ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது பூராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு. இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார், ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார், இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார், இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும், கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆயிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருப்பேன். அது மாதிரி பார்த்திமனை பார்க்கும்போது சரி சிங்கிள் ஷாட்டு நடி நடிச்சிட்டேன், சரி சிங்கிளால் அவர் நடித்தேன், இனி அடுத்து என்னையா பண்ணுவேன் என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு. இருந்தாலும் பார்த்திமை எப்பவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு, எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான ஒரு இது வாங்கி கொடுக்கும், அந்தளவுக்கு அவங்களுடைய டேலண்ட். ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறைய ஆரம்பத்திலேருந்தே குழந்தைகளோட நிறைய ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன், அது பேசுகிற குழந்தைய பேசாத குழந்தைய பாஷை தெரியாத தவக்களமாக குழந்தைய இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது. அது இத்தனை பேர்த்த பார்த்திவன் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும், அந்த பார்த்திபனுக்கு அந்த பெருமையும் புகழும் என்னென்னைக்கு நிலைக்கணும்னு சொல்லி
கடவுளை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். விதார்த், நீங்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக டப்பிங் பேசுவீங்கல்ல? ஃபஸ்ட்டு டீம்ஸ் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, இந்த டீம் 9 மணிக்கு என்ன இருக்குன்னாங்க. நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே 11 மணி ஆயிடுச்சு, அதனால் லேட்டாக வந்துட்டேன். பார்த்து அவங்க சொன்ன மாதிரி 13 குழந்தைகளை வச்சு எப்படி எடுத்தாங்கன்னா, நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த வாய் தவறி வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால், நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும். அதனால் இந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட வெற்றி விழாவில் நிறையா பேசலாம். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்த 13 குழந்தைங்க பல காஸ்டியூமில் வந்தாங்க. ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீங்கள் காஸ்டியூமே அடிச்சிக்கவே முடியாது. அதனால் அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. விழா நிறைய இருந்துச்சு. பார்த்துங்க சார், உதவி குறை தான். எல்லோரும் வர வச்சுட்டீங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசன் ஆமாம், அதை கூப்பிடல. நீங்கள் கூப்பிட்டேன் விழாவுக்கு. ஏன்னா இப்போ இந்த இனிமேல்னு ஒரு நீங்கள் கட் பண்ணி பேசு, நான் அந்த கோவம் பேசுகிறேன். இனிமேல் சாங்க ஆல்பத்தில் இன்றைக்கி எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க. அது ஒன்று தான் குறை, மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளேயே செட்டு. இங்கே ஒரு அதுவே பார்த்துக்கலாம் சாரோட ஸ்டைல் தான் அது. பார்த்துப்பேன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான், வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு. பார்த்துப்பேன் சார் வந்து சொன்னார், உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுன்ட்டு. புதிய பாதையை வந்து 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். என்ன சார், புதிய பாதை வந்து? ஆமாம், 25 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். இல்லை, அதுவே 33 வருஷம் வந்து. அப்படியா? ஆமாம், 89 அது. ஓகே ஓகே. இப்போ புதிய பாதையை வந்து 33 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகலை. அது இன்றைக்கி அது புதிய பாதையாக இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், ஒத்தச்செருப்பு, இரவு நிழல், எல்லாம் எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமாக தான் அவர் இருக்கார். பார்த்து மனசை பொறுத்த வரைக்கும் அவருடைய துணைச்சல் இருந்தவங்களும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்து சோதி பதிவுனா, அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்தில் அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிருக்க முடியும். எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படி தான். ஆனால் ஒரு சராசரியாக நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல், சினிமாக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும், புதிய பாதையாக இருக்கட்டும், சரிகம பதவியாக இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து, அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சி தான் இன்றைக்கும் அவரை உயிர் போட வச்சுருக்கு. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இன்றைக்கி கொண்டாடுறோம்னா பார்த்திங்க சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லராக பார்த்து சாங்கில் இருப்பதுட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள் அது. ஓர படம் எடுக்கிறத விட என்றைக்கு பேசப்படுற படங்கள் எடுக்கிறதா நல்ல இயக்குனர் இருக்குது. ஆனால் தகுதி அப்படி பார்க்கும்போது வாத்தி மிஸ்டா என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில் 38 கிடந்த ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தார், இன்றைக்கி கோபத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்கார். இன்னும் உங்கள் உயரும், உங்களோட புகழ் உயரும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. பாஸ்டா பேசுங்க சார்.